எஸ்ஆர்டபிள்யூ இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி டிசம்பர் இருபது முதல் இருபத்தி இரண்டு வரை பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் நேஷனல் மிஷன் சான் எடிபல் ஆயில்ஸ் ஆயில் பாலம் தொடங்கியது உள்நாட்டு எண்ணெய் வித்துகள் உற்பத்தியை ஊக்குவிப்பதற்கும் சமையல் எண்ணெய் இறக்குமதியை சார்ந்திருப்பதை குறைப்பதற்காக இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் பாமாயில் பனை சாகுபடி பரப்பை தீவிரமாக அதிகரிப்பதற்கு பதினோராயிரத்து நாற்பது கோடி ரூபாயை ஒதுக்கியது ஒவ்வொரு ஆண்டும் சுமார் ஒன்பது மில்லியன் டன் பாமாயில் நாற்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு இறக்குமதி செய்யப்படுகிறது இது சமையல் எண்ணெயின் மொத்த இறக்குமதியில் ஐம்பத்தி ஆறு சதவீதம் தற்போது இருபத்தி எட்டு லட்சம் ஹெக்டர் பரப்பளவில் மூன்று புள்ளி எழுபது லட்சம் ஹெக்டர் பரப்பளவில் மட்டுமே பாமாயில் பனை சாகுபடி நடக்கிறது தமிழகத்தில் பாமாயில் பனை சாகுபடியை அதிகரிக்க தோட்டைக்கலைத்துறை மூலமாக திட்டமிடப்பட்டு உள்ளது இதற்காக மலேசியாவிற்கு இருபத்தி ஐந்து விவசாயிகள் அழைத்து செல்லப்பட்டுள்ளனர் இவர்களுக்கு பாமாயில் சாகுபடி நடக்கும் இடங்களில் நேரடி பயிற்சிகள் வழங்க டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி ஐந்து நாட்கள் பயிற்சி முடிந்து விவசாயிகள் சென்னை திரும்ப உள்ளனர்